வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு காலையில் ஆக்ஷா கிளினிக்கு ஐயா கந்தசாமின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையிலேருந்து வந்தாங்க. கஜா புயல் வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய மரங்கள் இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான மரம், அத்தி அரச மரம், ஆலமரம், புங்கமரம் அவரையும் காமிச்சது, நாவல் மரம் இந்த மரங்கள் 10 வகையான மரங்கள் வந்துட்டு புதுக்கோட்டை ஃபுல்லா நட்டுட்டு வரேன்னு சொன்னார். என்னோட பேஷண்ட் அவரு ரொம்ப ஆதங்கமா பேசிட்டு இருந்தார். அப்படி நட்டு வேலி போட்டு அவரோட காசு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் செலவழிச்சு வேலி போட்டு நடும்போது அந்த மரங்கள் வந்துட்டு அதை கூட வேலி இழுத்துட்டு ஆடு மேய விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாடிய பயிர்களை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி ரொம்ப வாடி போய் ரொம்ப கவலையோட மனம் சோர்ந்து போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனமே பண்ண மாட்டேன் அப்படின்ற அவருக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கணும்னும் இது எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் தான் இந்த வீடியோ போடுறேன். ஐயா மனசு விட்டுறாதீங்க, மறுபடியும் நீங்கள் 10 மரம் நடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அப்செட் ஆனாங்க. ஆக்சுவலி உண்மையாக அந்த மாதிரி செய்கிற உள்ளம் எதுவும் பெரிய ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப்னு கிளப் சார்ந்து இல்லாமல் தனி மனிதனாக தனியாக கூட ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். ஒரு ஆள் 10 மரம் நட்டால் போதும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு 10 மரம் அப்படி நட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் ஓட்டு போடுறவங்களுக்கே ஒரு ஓட்டுக்கு 10 மரம் அப்படின்னு சொல்லி நட்டா கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எங்க கிளினிக்ல வேலை பார்க்குறாங்க முத்தக்கான்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் திருப்பத்தூர் வைரவன் கோயில்ல. அந்த வைரவன் கோயில நான் வன்னி மரம் பார்த்தேன், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எமோஷனலாக இப்ப கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அந்த மரத்தை. ஏன்னா நான் வாழ்க்கையில ரொம்ப வன்னி மரத்து பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெரிய இது வச்சு வன்னி மரம் அப்படியே புளிய மரத்துல இலைகள் மாதிரி குட்டி குட்டி இலைகளா இருக்கும். சொன்னோடனே ஐயா சொன்னாங்க அந்த இது கிடைக்குமா, நான் ஒரு 50 மரமா நட்டு வைக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி வன்னி மரம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வன்னி மரத்துக்கு இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் 14 வருஷம் வனவாசம் போகும்போது வன்னி மரத்தோட வேர்ல தான் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு போவாங்க. 14 இயர்ஸ் கழிச்சு வந்து அதை எடுக்கும் போது அதெல்லாம் அப்படியே புதுசாவே இருக்கும். எப்படி மண்ணுக்கடியில புதைக்கிற எல்லாமே ஃபெர்மெண்ட் ஆகும், அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி மக்கி போகணும், ஆனா எதுவுமே ஆகாது. வன்னி மரத்தோட வேர்ல வந்து கரையா அரிக்காது, பூச்சிகள் இதெல்லாம் வராது, அதுக்கு நிறைய மருத்துவ சக்தி இருக்கு, அதுக்கு நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றாங்க. அப்படி ஒரு மரத்தை வந்துட்டு என் ஃப்ரெண்டு சசின்னு சொல்லிட்டு அவன் கூட பிள்ளையார்பட்டி கோயில் பின்னாடி வன்னி மரத்தை பார்த்தேன்னு சொன்னான், நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோ சிறப்பு வாஞ்ச, இவ்வளோ மகாபாரத புத்தகத்திலே இருக்கிற ஒரு புக்கை ரெண்டு இடத்துல வாழ்க்கையில் பார்க்குறோன்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. நிறைய மரங்கள் நடணும், இப்போ மழைக்காலங்கள் வருது, வேப்பங்கொட்டையெல்லாம் நீங்கள் சும்மா எடுத்து போகிற வழியில் தூவி விட்டுட்டீங்கன்னா மரமாக வளர்ந்து வந்துடும். இந்த கருவேல மரங்கள் என்னதான் வாழ்வாதாரத்துக்கு உதவுதுனாலும் அந்த கருவேல மரங்கள் வந்துட்டு நிலத்தில் நீர் எடுக்குது, மண்ணை மலடாக்குது, யூக்கலிப்டஸ் மரமும் கருவேல மரங்களும். ஸோ என்னுடைய தாய் மண்ணை மலடாக்குற ஒரு விஷயத்தினால எனக்கு வியாபாரம் ஆகுது, நான் வந்து பொழைக்கிறனாலும் கவர்மெண்ட் இப்போ ஹைவேஸ்க்கெல்லாம் வந்து ரோடு எடுக்கும் போது வீட்டு எடுத்து எடுக்கும் போது அதுக்கு மேலே காசு கொடுத்துட்டு எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதனால எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது, அதை வச்சு தான் நான் பொழைக்கிறேன்றவங்களுக்கு மோஸ்ட்லி 10 மாதத்துக்கு 5000-10000 தான் வரும். அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வேற உருவாக்கிட்டு அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிக்கணும். யாரும் ஸ்டே வாங்கிடக்கூடாது, தயவு செஞ்சு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டு கஷ்டப்பட்டு வந்து அழிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டே வாங்கியிருக்காங்க. மக்களுக்கு தயவு செஞ்சு ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச மரங்களை நம்ம நடுவோம்.